தாயே பிராசக்தி லோகமாரா கொண்ட கற்பன சுவாமியே ஐயா நீ பாத்திருக்கின்றாய் அடியே பாடுகின்றேன் நீ ஊட்டுவிக்கின்றாய் அடியே ஊக்கின்றேன் நீ ஆட்டுவிக்கின்றாய் அடியே நாடுகின்றேன் ஐயா கொண்ட கற்பனா அடியேனும் இந்த சின்னஞ்சிறியவனும் என் அருமை மாப்பிளமார்களும் என் அருமை மக்களும் அறிந்து அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் ஆயகலை அழகு அறிவு அதிதான்யம் அயராதரம் திணிவு தனம் பாக்கியம் போகம் போல் வயது வீரபிஜய சந்தானம் ஓய்மை புதுதான் என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்திரச் சீப்பாய் ஐயா கொண்ட கற்பனை சாமி என் திருவடியே சரணம்யா காப்பாத்தியா 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 என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நீக்கி மாப்பிள்ளைகளே என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக உள்ளுக்கு சென்ற மாப்பிள்ளைகளே எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு குப்பர் கணிச்சு மட்டமளாக தூக்குற மாப்பிள்ளைகளே இங்க தூக்க சங்கடப்படுத்தி வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே நாடகம் பார்க்கலாமா வேண்டாமா வீட்டுக்கு போகலாமா என்று யோசனை செய்யும் மாப்பிள்ளைகளே எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுத்து மாப்பிள்ளைகளே ஊதுபத்தியா பீடி செய்யறது என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஒத்திவைத்து என்னை காடுகின்ற என் உயிருக்கு நேரம் நான் மாப்பிள்ளைகளே நான் மாப்பிள்ளைகிறேன் அதாவது 19 நூற்றாண்டு ஆரம்பத்துல வெள்ளக்காரன் எல்லாருக்குமே டீ குடிக்க பழகி கொடுத்தேன் கம்மங்குழு கேப்பங்குழு பூரா நீராகாரம் சாப்பிட்டு ஜனங்க பூரா டீ சாப்பிட ஆரம்பிச்சாங்க விடிய கால நேரம் டீ கடைக்கிட்ட போறது அப்ப ஒரு அக்ரமன் நினைச்சாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி டம்ளர்ல டீ போட்டுறேன் ஒரு ஆதிக்க ஜாதி ஒசுத ஜாதிக்கு ஒரு டம்ளர் தாங்க ஜாதிக்கு கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி டீ போட்டு அவங்கள வாங்கி சாப்பிட்டுறாங்க முதல் இரட்டை குவளை முறையின் பேர் இருக்கு டபுள் ட்ரிங்க் கிளாஸ் சிஸ்டம் ஆன் பேர் இது என்ன பண்ணாரு முதல் முதல் இமானுவேல் சேகர் வந்து அடிச்சு நொறுக்குனாரு பரமக்குடியில அவர் அடிச்சு நொறுக்குனாரு அடிச்சு நொறுக்குன உடனே அப்ப பெரிய பிரச்சனைகள் ஆச்சு அப்ப அந்த ஜட்ஜி கேட்டாரு யார் நீ அப்படின்னு கேட்டார் அவர சொன்னாரு இமானுவேல் ஐ அம் இமானுவேல் சேகரன் சன் ஆஃப் தேவேந்திரன் ட்ரிங்க் அம் ப்ரோவிங் அம் வார் இஸ் மை ட்ரெடிஷனல் டியூட்டி சோ ஐ அம் நாட் லோவர் தான் எனிபடி இன் தி வேர்ல்ட் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா நான் இமானுவேல் சேகரன் நான் இமானுவேல் சேகரன் நான் தேவேந்திரன் மைந்தன் உலகில் நான் யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது அது மட்டுமல்ல ஏற்பிடித்து உழுவதும் வாழ்பிடித்து போரிடுவதனுடைய பரம்பரை தொழில் அப்படின்னா அப்படிங்கும் போது அது இந்தியாவிலே முதன்முறை அவர் தான் செஞ்சார் பெருமைக்குரிய அப்ப தேவேந்திரிய மகன் அப்படிங்கும் போது தேவேந்திரிய மக யாரு தெய்வியானை தெய்வியானை யாரு முண்டாட்டி முருகன் முண்டாட்டி இல்லையா அப்ப கூட தேவேந்திர தெய்வியான தம்பிய முருகன் வந்து எல்லாரையும் மாப்பிள்ளைனால கும்பிடுவாரு அந்த மாதிரி என் மாப்பிள்ளைகளே ஒரு தாய்மாமன் எனக்கு இருக்காருயா யாருங்க தாய்மாமே அவர் தான் மதுரையிலே சித்ரா பௌர்ணமி என்று வைகை ஆற்றிலே தங்க குதிரை வாகனத்திலே சும்மா டிண்டாங்கி 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 இறங்குறாரு என் மாமே அழகர் மாமே அழகு மலையா கல்லழகர் என்ன மாமேங்கிறேன் பாக்குறியா முடிய கால வண்டி தெப்பக்குள்ள வந்து அங்கே ஒரு பொம்பளை இருக்கா குறுக்கச்சி நாச்சியாரு அவதான் எங்க அக்கா அவகிட்ட வந்துருவாரு ஆனா மாமேங்கிறது அழகு மலையான எல்லாரும் அழகு மலைய மாமே என் கையில ஒரு ஆயுதம் வச்சிருந்தா என்ன ஆயுதம் அதுதான் சுதர்சனம் என்ற பெயருடைய சக்கர ஆயுதம் அந்த சக்கர ஆயுதம் கேட்டதைகளாக கொடுக்கும் இந்த பெருமையான ஆயுதத்தை இந்த மூலாக்கிங்கிறாங்களே சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் தாரகன் ஆயவனார் அவன் நோக்கி கையில புடிச்சு கழுத்துல மைனர் செய்ய மாதிரி கொடுத்துட்டான் ஆக அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரக்கிங்கள் நடக்கிறதுக்கு அருமையான மருமகே மாப்பிளே நான் பிறந்திருக்க மாமே அழகுமலையா 18 படி கருப்பணம் வச்சிருக்காரில் கூட பாடி காட்டார் அந்த அழகுமலையா ஆனந்த கண்ணி ஒழித்தார் ஆனந்த கண்ணீர் இங்க வரைஞ்சா துன்ப கண்ணி உப்பு கறிக்கும் இங்க ஒழுந்து ஆனந்த கறி சக்கர மாறி இருக்கும் கண்ணு ஒண்ணுதான் ஆனா இங்க உப்பு கறிக்கேன் இங்க சக்கர மாறி இருக்கும் அந்த ஆனந்த கண்ணியில இருந்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ரெண்டு பேர் பிறந்தாங்க அந்த ரெண்டு பேரும் என்னையும் கல்யாணம் பிடிச்சு காசப்பட்டு சரவண பொய்கள் விரதம் பிறந்தாங்க அவர்களுக்கு காட்சி கொடுத்த அடியே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி நல்லா அகட்டி போடுங்க முருகார்ப்பணம் இந்த சின்னஞ்சிறிய கலைஞனை கௌரவப்படுத்தி இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக இந்த பொன்னாடையை மாணிக்க ஆலையாக அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வெல்க 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்னுடைய அருமை மக்கள்
போத்தரளி பெருமக்கள் ரெண்டு பேர் வரணாங்க. ஒருத்தி அமிர்தவள்ளி, ஒருத்தி சுந்தரவள்ளி. ரெண்டு பேர் என்னை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக சரவண புயல் விரதம் இருந்தாங்க. அவர்கள் காட்சி கொடுத்த அடியேன் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி உங்க ரெண்டு பேருக்கு என்னவா வேணும்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க. முருகா நாங்க ரெண்டு பேரும் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இப்ப நான் அரைக்கல அரைக்கிறதுக்காக பிறந்திருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று சொல்லும் போது பெரிய அமிர்தவள்ளி கேட்டா பட்டினியா வருது இருந்தா அடக்காம கேட்டா சாமி நான் அதுவரைக்கும் எங்கேயா இருக்கிறதுனா அமிர்தவள்ளி நீ அதுவரையில் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு மகளா தெய்வயானைங்கிற பேர்ல வழங்குவாமா மேலே போய் என்றேன். சின்ன வயிற்றாலே சுந்தரவள்ளி மகாவிஷ்ணுவுக்கும் செம்மானாகிய மகாலட்சுமிக்கும் நீ மனுஷனுக்கு மிருகத்துக்கு நீ மகனாக திறந்து பக்கத்திலே வள்ளி கிழக்கு தோண்டிய பழத்தை விழுந்து அது பக்கத்திலே மேற்பாடி சிற்றூருக்கு தலைவனாக இருக்கின்ற வேலபிராஜன் என்ற வேட்டுவ தலைவனுக்கு நீ வளர்ப்பு மகளா வள்ளிங்கிற பேர்ல வளர்வா கீழே போகின்றேன். அரக்கர்களை அடக்கினே மதுரை திருப்பரங்குன்றமாகிய சிச்சதர் மலையிலே தேவியானியவனை பிடித்தேன். சின்னவளாகிய வழிநாயகமான என் அருமை கர்மணி வல்லாதபட்டி சித்து பயிரை வனம் புரிய வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கின்றேன். அரங்க மாப்பிள ஆரம் சாமி நத்தவுள்ள மாப்பிள்ள வந்து கொண்டிருக்கின்றார். மாப்பிள்ளை பார்க்கணும். என் அரபு என்பர்களே, என் குருநாதர் இந்த செந்தமிழ்நாடு 64வது நாயன்மராக ஏற்றுக்கொண்ட வாரியார் சாமி சொன்ன கதையில ஒரு சிறு சம்பவத்தை ஒரு நிமிஷம் சொன்னேன். ஆமா, அதை கேட்டு புண்ணியத்தை சம்பாதிக்க மாதிரி அதுக்காகத்தான் கேட்டேன். ஏன்னா கட்ட கைலாச சம்பவம் போது எதுவுமே கூட வராது. எது வராதுயா? கட்ட சுடுகாடு போகும்போது, கட்ட வைகுண்டம் போகும்போது எது வராது? ஒண்ணே ஒண்ணுதான் வரும். எது? அதான் சேர்த்து வச்ச புண்ணியம். அந்த புண்ணியம் அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை சொன்னேன். மாப்பிள்ளை வருகின்றார். மாப்பிள்ளை சந்திப்போம். வாங்க வாங்க.